லக்னோல லக்கு கொட்டோ கொட்டோன்னு கொட்டியிருக்கு கோழிக்கு. அது ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவரால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கல. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, ஜெயிச்சதை சொல்லலை. இங்கே பாரு லக்னோவில் விளையாண்டுருக்காரு கோலி. ஆக்சுவலி பிச்சும் சரி மேட்சும் சரி அவருக்கு சாதகமாகவே இருந்துச்சுன்னு வைங்கல. அங்கே இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் ஒருத்தர் அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி கிரவுண்டுக்குள்ளே ஓடி கோழியை பார்த்து, அதாவது திடுதிருப்புன்னு வந்து கடவுள் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு வெறியாகும், ஆண்டவா ஆண்டவா வேறு எதுவுமே பேச தெரியாது இல்லையா. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக கோழி மேலே ஒரு பைத்தியமாகவே இருந்திருக்காருன்னு வைங்களேன். பக்கத்தில் பார்த்து கோழி வந்து தட்டி கொடுத்து அனுப்பிட்டா, இருந்தாலும் அவர் வந்து காலில் விழுந்து மற்றதில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது, விழுடா விழு அப்படிலாம் கிடையாது. அவன் ஒரு ஆர்வத்தில் காலை தொட்டு கொடுத்துட்டான். ஆக்சுவலி இது வந்து ஒரு தப்பு, ஏன் இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கீங்க அப்படின்றத தாண்டி, ஆக்சுவலி அவங்க அப்படி கிடையாது, அவங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு அந்த கிரிக்கெட் மேலேயும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு இல்லைங்களா. அதாவது இவங்க ஒரு ஒரு ஹியூமன் காடாகவே பார்க்குறாங்க ஒரு சில பேர். சச்சினாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், நம்ம இவர் தலைவராக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஆனால் இவங்க வேறு எதுலேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே பெரியாக இருக்க மாட்டாங்க. அந்தந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவன் அம்பானியை பார்த்தோன்னா காலெல்லாம் விழுக மாட்டான், கை தான் கொடுப்பான். வேணும்னா பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான். ஐயா மோடி தப்புன்னு விழுகிறது ஒரு சப மரியாதைக்கு வேணால் விழுகலாம், பட் ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து அவர் கூடவே இருக்கணும், அப்புறம் மாதிரி நம்ம வந்துடணும். ஆனால் இந்த சினிமாவும் ஸ்போர்ட்ஸும் மட்டும் பைத்தியம் ஆகிடும் மனுஷன். ஏன்னா ஒரு தொட முடியாத ஒரு உச்சத்தை, இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களா, ஐயா மோடினா இல்லை ரஜினிகாந்த்னா, கோலி தோனி? உண்மைப்பா உண்மை. சினிமா செலிபிரிட்டிஸும் இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது, பட் இவங்களெல்லாம் தாண்டி அது இந்த இவங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி அப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னு வைங்கள, அது சென்சேஷனல். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பயங்கரமாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை. அதை உங்களை சொல்லி தப்பு கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களும் அவங்களோட அந்த பர்சனல் லைஃப்பை பப்ளிக்கில் கொண்டாந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அவங்க ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க. ஒன்றும் இல்லை, சச்சின் பையன் அர்ஜுன் இப்போ தான் வந்திருக்கான்னு தெரியும், ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தா, யாருக்கா எந்த ஒரு ரிப்போர்ட்டராக நெருங்க முடிஞ்சா, அனுஷ்கா பொண்ணு, விராட் கோலி பொண்ணு, தோனி ஃபேமிலி, அவங்க எவ்வளவோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த அளவுக்கு அடக்க அடக்க தான் இவங்களால் வந்து அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போகுது. தெரிஞ்சுக்கணும், பண்ணணும், இவங்கள மாதிரி நம்ம வந்துடணும். ஆசீர்வாதம் வாங்கினது எல்லாம் சரி, அதே நேரத்தில் கடைசி வரை ஆசீர்வாதம் மட்டுமே வாங்கிட்டு இருக்கணும்னு நினச்சிடாதீங்க, மேலே ஏறி வாங்க. உண்மையிலேயே அதை மனசில் எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. 11 பேர் தான் டீமில் வேல்யூ, 11 ஒருத்தனாவது ஒரு அடுத்த தோனி யாரா வாங்க, ஒரு இன்ஸ்பயர் கொண்டு வாங்க. நீ ஏடா பண்ணுறன்னு என்னை நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நானும் ஏதாவது பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கரும எதுவும் நடக்க மாட்டேங்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதான்